வணக்கம் நண்பர்களே, கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லார்ஜஸ்ட் வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் லைன் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம வந்து ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணி அதை எப்படி இந்த ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் பண்ணி அரையாக பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதே கான்செப்டை தான் நான் அகெயின் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அரையில் இருக்க வந்து அந்த அரேஞ்ச், அதாவது ஷார்ட்டிங் அரை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து நம்பரை வந்து கம்பேர் பண்ணி சின்ன நம்பர் பெரிய நம்பர் என்னங்கிறத பார்த்து ஸ்வாப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கம்பேர் டூ அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பேர் டூ அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஸ்ட்ரிங் அரையில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணுறதை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அதாவது ஜீரோத் பொசிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அதில் ஜீரோத் பொசிஷனில் அரையாக பிரிக்கும்போது இந்த ஹீ அப்படிங்கிறது வரும். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மீ அப்படின்னு ஏதோ ஒரு இதுக்கு இரிலேட்டட் ஸ்ட்ரிங், ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் என்ன ஆகும்னா ட்ரூ அப்படின்னு வரும். அதாவது ரெண்டுமே ஹீன்னு இருந்ததுன்னா ட்ரூ வரும். அப்படி இல்லைன்னா வந்து ஒருவேளை எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டாவோ அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டாவோ எனக்கு வரலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கம்பேர் டூ அப்படிங்கிற மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ அது என்ன அப்படிங்கிற ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து கூகுளில் தேடும்போது ஒன் மினிட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே தேடும்போது இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்பேர் டு மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் கம்பேரிங் டூ ஸ்ட்ரிங்ஸ் லெக்சிகோகிராஃபிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெக்சிகோகிராஃபிக்கலி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு டிக்ஷனரி பேஸ் பண்ணி, நம்ம டிக்ஷனரி பேஸ் பண்ணி இல்லைனப்போ ஆல்பம் டிகல் ஆர்டரில் தேடுவோம்னப்போ அந்த மாதிரி சர்ச் பண்ணுறத, அந்த மாதிரி ஒரு ஆர்டராக வைக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா லெக்சிகோகிராஃபிக்கலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இங்கே தேடினதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ லெக்சிகோகிராஃபிக் ஆர் லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் நோன் அஸ் லெக்சிகல் ஆர்டர் ஆர் டிக்ஷனரி ஆர்டர், ஓகேங்களா, ஆர் அப்படி இல்லைன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர், இதை தான் லெக்சிகோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல. அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கரெக்டாக இருந்ததுன்னா வந்து ஜீரோ ரிசல்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டோ. ஈச் கேரக்டருங்க பாருங்கள், ஈச் கேரக்டர் ஆஃப் போத் ஸ்ட்ரிங் இஸ் கன்வெர்டட் இன்டு யூனிட் கோட் வேல்யூ ஆர் ஃபார் கம்பேரிசன், இஃப் போத் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல் தென் திஸ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் ஜீரோ, எல்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கும் வந்து மேட்ச் ஆனால் பாசிட்டிவ் வேல்யூ சாரி ஜீரோ, அப்படி இல்லைன்னா பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் மேட்சா அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி அல்பபெட்டிக்கல் ஆர்டராக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கம்பேர் டு அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஜீரோத்து பொசிஷனையும், அதாவது மீ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கு கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ என்னுடைய கிளாஸ் நேம் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம் ஷார்ட்டிங் வேர்ட்ஸ் டாட் ஜாவா அப்படிங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இதை வந்து ரன் பண்ணுறேன், எண்டர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வருது, ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ எனக்கு வந்து -5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு, ஓகேங்களா. இட் இஸ் நாட் மேட்ச், அது மேட்ச் ஆகலைன்னா பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வரலாம். இட் சப்போஸ் ஹீ அப்படின்னே கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஸோ ஹீ அப்படிங்கிறது ஜீரோத்து பொசிஷன்லேயும் ஹீ தான் இருக்குது, அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம், அந்த ஹீ அப்படிங்கிறது வந்து மேட்ச் பண்ணி பார்க்குது. ஸோ இருக்குது, அதனால் ஜீரோ அப்படிங்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப் சப்போஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னா, ஓகே ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சமமாக இருக்காங்க, சமமாக இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்வாப் பண்ணக்கூடாது. சமமாக இல்லை, அல்பபெட்டிக்கல் ஆர்டர் வேஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி நான் வந்து டெம்பரவரி வந்து எம்டியாக வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காகனா ஸ்வாப் பண்ணுறதுக்காக. ஸோ அதே ப்ரோக்ராம், பழைய ப்ரோக்ராம் அதே கண்டினியூட்டி. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் அரையில் பார்த்துருப்போம், இல்லைனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா
அதாவது மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். அங்கே வந்து நம்பர் வந்து சின்ன நம்பராக இருந்தால் தான் என்ன பண்ணிப்போம்னா ஸ்வாப் பண்ணுவோம். அப்போ மொதல் நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் கூடலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் நம்பர் அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நம்பர் கூடையும் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா ரெண்டு லூப் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப். ஸோ அதனால் ஒன் மோர் ஃபார் லூப் இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லீனியர் சர்ச் பேஸ் பண்ணி அது வந்து சிங்கிளாக வந்து என்ன பண்ணுறோம்னா பெரிய வேர்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் கம்பேர் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு ஃபார் லூப், ஆனால் இது வந்து லீனியர் சர்ச் கிடையாது, இது வந்து ஷார்ட்டிங்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பபுள் ஷார்ட்லேனா பேசியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கம்பேர் டூ அப்படிங்கிறது, சாரி அது அப்படியே இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் இஜெட் இந்த இடத்துல கரெக்ட் தான். இங்கே வந்து லூப்பிங்க்கு நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் அகெயின் இதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இண்டிஜர் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஷார்ட்டிங்கில் அதுதான் நம்ம சொல்லியிருப்போம். முன்னாடி உள்ளதை நம்ம எடுத்து செக் பண்ணியிருப்போம். தென் ஜே லெஸ் தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த்து தென் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் கொடுத்துருப்போம், சரிதானே. இதுதான் நம்ம வந்து பபுள் ஷார்ட்லேயும் பார்த்துருப்போம் ஷார்ட்டிங்கில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய அதாவது இங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்ட்ரிங் அதாவது வந்து ஹீ அப்படின்னு ஒன்று வந்து பாஸ் ஆகுது, அந்த ஹீ அப்படிங்கிற ஒரு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா இது கூடையும் செக் பண்ணி பார்க்க போகிறார். எது கூடலாம் செக் பண்ணி பார்ப்பார், இஸ் கூட இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கு கூடையும் என்ன பண்ணுவார்னா செக் பண்ணி பார்ப்பார் அல்லவா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஹீ எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். எங்கே மேட்ச் ஆகுதோ அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணுற மாதிரி சொல்லணும். ஸோ சப்போஸ் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஜீரோ கூட அதிகமாக இருந்ததுன்னா அதாவது மேட்ச் ஆகலைனா சேமாக இருந்ததுன்னா டூப்ளிகேட் அதை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். சப்போஸ் மேட்ச் ஆகலைனா எனக்கு வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வாப்பிங் கான்செப்டை அப்படியே இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். டெம்பரவரியில் என்ன பண்ண போகிறோன்னா அங்கே ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹீயை மூவ் பண்ணி வைக்க போகிறோம். தென் அகெயின் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது பழைய ஸ்வாப்பிங் கான்செப்ட் தான், ஜெயில் இருக்கிறவரை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல கம்பேர் டு அப்படிங்கிறதுல என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஜே அப்படிங்கிறது தான் முன்னாடி உள்ள எலமெண்ட். ஸோ அந்த இதை பாஸ் பண்ணிக்கிறணும். ஸோ ஜே அப்படிங்கிறவரை மறுபடியும் ஐக்கு மூவ் பண்ணிக்கிறணும். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஜேயில் டெம்பரவரியில் இருக்கிறவரை மூவ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்வாப்பிங் கான்செப்ட்டு. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதை வந்து ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து என்னென்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார் லூப்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான வந்து இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லைனா இதை ஒன்ஸ் அகெயின் வெளியில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா டெம்பரவரியிலேருந்து நம்ம மூவ் பண்ணி இப்போ அரையில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஷார்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஷார்ட் பண்ணதை நான் வந்து ஒன்ஸ் அகெயின் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஃபார் இண்டிஜர் கே ஈக்குவல் டு ஜீரோ கே லெஸ் தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த். இங்கே வந்து அரேங்கிறது ஸ்ட்ரிங் அரே, ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் டாட் லென்த் அப்படிங்கிறதில் ஸ்டோர் பண்ணுவோம். தென் கே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்ட்ரிங் அரையில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரிங் அரையில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் அரை கே அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூ இதை நம்ம வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அரே ஐ ஜெயில் வந்து மிஸ்டேக் வருது. எத்தனாவது லைன்னு கேனாட் ஃபைண்ட் சிம்பிள் எஸ்டிஆர், ஆமாம் எஸ்டிஆர் எஸ்ஆர்டின்னு போட்டுட்டேன், சரி ஃபைன். இந்த இடத்துல எஸ்ஆர்டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எஸ்டிஆர், ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணலாம். அகெயின் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு எஸ்ஆர்டின்னு, ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துலையும் மிஸ்டேக் விட்டுருக்கேன், ஓகே ஃபைன். ஸோ ஸோ ப்ராக்டிக்கலாக இது வந்து கீபோர்டில் டைப் பண்ணதில் வந்த மிஸ்டேக், ஓகே ஃபைன். இப்போ வந்து ஏதோ எரர் வருதா வரல. நவ் என்ன பண்ணுறோன்னா ரன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட், ஓகேவா. ஸோ இப்படி கொடுத்துட்டோம். ஸோ முன்னாடியே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் மேட்ச் ஆகுதாங்கிற அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இங்கே வந்து டியர் ஃப்ரெண்ட் ஹீ இஸ் மை அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுனா இதில் பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்து நமக்கு என்ன ஆகுனா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் கம்பேர் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு டைமும் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்,
இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு தடவை கம்பேர் ஆயிருக்கும். ஸோ கம்பேர் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நியூ லைன் வேணும்னா இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை ஒன் செகண்ட் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா பப்புள் ஷார்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பார்த்துருந்தோம். ஐ மீன் பைனரி சர்ச் இதில்னா நம்ம அதை பேசியிருந்தோம். ஸோ எந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒவ்வொரு டைமும் எப்படி ஸ்வாப் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாரி, இதில் என்னென்னா ஒவ்வொரு டைம் காமிச்சிருக்கு. இது பிரிண்ட் எல்லங்கிறதுக்கெல்லாம் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா, பிரிண்ட்னு கொடுத்துட்டு நல்லா ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு வரிசையாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து கார்ட் பண்ணிட்டேன். நவ் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். ஹீ இஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, கொடுப்போம் அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியர் அப்படிங்கிறது வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன ஆகுனா எடுத்து வந்து கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிகிட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீ அப்படிங்கிறது வந்திருக்கும், அதுக்கப்புறம் இஸ் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் இஸ் மை அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரும், ப்ளேஸ் பேஸ் பண்ணி. இது வந்து அந்த பப்புள் ஷார்ட்டோட கான்செப்ட் தான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சற்று வித்தியாசமான ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.